கன்னியாகுமரி அருகே அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் சிகிச்சை அளித்ததால் பிரசவத்தின் போது குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பொன்மனை அருகே மங்கள பகுதியைச் சார்ந்த சரண்யா என்பவர் கடந்த 19ஆம் தேதி பிரசவத்திற்காக குலசேகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் செவிலியர்கள் 2 பேர் சிகிச்சை அளித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சரண்யாவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரண்யாவின் உறவினர்கள் குலசேகரம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவறான சிகிச்சை அளித்த செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மருத்துவர் யாருமே கிடையாது. அப்படியே வந்து பிரசவம் வரும்னு சொல்லி நார்மலுக்கு வந்து இனிமே எல்லாம் கொடுத்தாங்க. இருந்து ஏழைகள் மன்னர் யாருமே வரல, டாக்டர் யாருமே வராமல் ரெண்டு நர்ஸுகள் தான் டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறத இவங்க பார்த்துருந்தாங்க. அப்படி வரப்போ தான் பாப்பா வந்து வெளியில் வர சுச்சுவேஷன் இருந்துச்சு. உடனே இவங்களுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லி வெளியாஸ்பத்திரி கொண்டு போகணும் சொன்னாங்க. கொண்டு போக தான் இங்கேருந்து நாங்கள் வந்து தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். இந்த ஒரு தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் குழந்தை வந்து உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.